நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன், சிஎஸ்கே அணியின் கேப்டன் இப்போதும் தோனி தான், ருத்ராஜ் எல்லாம் கிடையவே கிடையாது. தோல்வி குறித்து விரக்தியாக பேசிய கேகேஆர் அணி கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் சைக்கிள் கேப்பில் சம்பவம் செய்துவிட்ட நம்ம தலை. அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கேகேஆர் அணியை எதிர்கொண்ட சிஎஸ்கே அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபாரமாக வெற்றி பெற்றிருந்தது. இந்த போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்த சிஎஸ்கே அணி கேகேஆர் அணியை 9 விக்கெட் இழப்பிற்கு 137 ரன்களிலேயே சுருட்டியது. இதனையடுத்து களமிறங்கிய சிஎஸ்கே அணி 17.4 ஓவர்களிலெல்லாம் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து வெற்றியும் பெற்றது. இந்த நிலையில் நடப்பு தொடரில் கேகேஆர் அணி முதல் தோல்வியையும் தழுவியிருக்கிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்திருந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் இன்று நடந்ததை பற்றி தன்னால் தற்போது விவரிக்கவே முடியவில்லை என்றும், அப்படித்தான் நான் உணர்கிறேன் என்றும், முதலில் ஆடுகளத்தை பார்த்து நாங்கள் ஏமாந்துவிட்டோம், ஆடுகளம் எப்படி செயல்படப் போகிறது என்பதை நாங்கள் கணிக்க தவறிவிட்டோம், பவர் பிளேயில் நாங்கள் அபாரமான தொடக்கத்தை கொடுத்தோம், ஆனால் அந்த அடித்தளத்தை எங்களால் சரியாக பயன்படுத்தி கொண்டு பெரிய இலக்கை நிர்ணயிக்க முடியவில்லை, களத்தின் சூழலை நாங்கள் கணிக்க தவறியதே இதற்கு காரணம் என நினைக்கிறேன் என்று கூறியிருந்தார். மேலும் இவர் பேசும்போது, பவர் பிளே முடிந்தவுடன் ஆடுகளத்தின் தன்மை முற்றிலும் தலைகீழாக மாறியது, ரன்களை சேர்ப்பது இந்த ஆடுகளத்தில் மிகவும் கடினமாக இருந்தது, சிஎஸ்கே அணி இந்த சூழலில் எப்படி விளையாட வேண்டும் என்பதை நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள், அவர்கள் சரியான திட்டத்தை தீட்டி அதற்கு தகுந்தாற்போல் செயல்பட்டார்கள், முதல் பந்திலிருந்தே இங்கு அதிரடியாக ஆடுவது என்பது முடியாத விஷயம், நாங்கள் நல்ல நிலையில்தான் பேட்டிங் செய்யும் போது இருந்தோம், இந்த ஆடுகளத்தில் 160-170 ரன்கள் எடுத்திருந்தால் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம், அதுதான் எங்களுடைய திட்டமாகவும் இருந்தது, ஆனால் தொடர்ந்து விக்கெட்டுகளை இழந்ததால் எங்களால் சரியாக விளையாட முடியவில்லை, மேலும் இந்த தோல்வி குறித்து அணி வீரர்கள் ஒன்றாக அமர்ந்து பேச வேண்டும், நல்ல வேளை இந்த தோல்வி சீசனின் தொடக்கத்திலேயே அமைந்துவிட்டது, மீண்டும் எங்களுடைய சொந்த மைதானத்திற்கு சென்று அங்கு உள்ள கள சூழலை சிறப்பாக பயன்படுத்தி வெற்றி பெற முயற்சி செய்வோம், கள சூழலை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் விளையாடுவதில்தான் வெற்றி அமைந்திருக்கிறது, அதைத்தான் இன்று சிஎஸ்கே அணியும் செய்திருந்தது. அதுவும் தோனி என்ற அனுபவம் வாய்ந்த வீரர் களத்தில் இருக்கும்போது களத்தின் சூழலுக்கு ஏற்ப விளையாடவில்லை என்றால் தோல்வி என்பது நிச்சயம். சிஎஸ்கே பவுலர்களில் யார் யாரை எந்தெந்த இடங்களில் பயன்படுத்துவது என்பதை தோனி அழகாக இன்று செய்து காட்டினார். ருத்ராஜின் அனுபவம் குறைவு என்பதால் அவரின் எல்லைக்குள் மட்டுமே அவர் செயல்பட்டார் என்றும், தோல்வியின் விரக்தியில் ருத்ராஜை வேண்டுமென்றே குறைத்து மதிப்பிட்டு தோல்வியின் விரக்தியில் மனக்குமுறலில் பேசியிருந்தார் ஸ்ரேயஸ் ஐயர். ஆமாங்க, இவருடைய இந்த பேச்சு இப்போதும் கூட சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் கிடையாது தோனிதான் என்பதைப் போல அமைந்திருக்கிறது. அதாவது தோல்வியின் விரக்தியில் ஸ்ரேயஸ் ஐயர் இப்படி பேசி சர்ச்சையை கிளப்பியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ஸ்ரேயஸ் ஐயரின் இத்தகைய குமுறல்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.